கமலஹாசனை பத்தி விமர்சனம் பண்ணிருக்க அமைச்சர் அதாவது கைது பண்ணுவோம், இது வழக்கு தொடர வேண்டும். அது ஒரு அமைச்சர் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்கிறார். இன்னொரு அமைச்சர் இவரெல்லாம் ஒரு ஆளா இவருக்கு பதில் சொல்லணுமாங்கிறார். என்னை பொறுத்தவரையில் கமலஹாசன் இப்படி ஒரு சர்ச்சையிலே சிக்க வேண்டாம். ஒரு கலை பயணத்தில் அவர் இன்னும் நீண்ட தூரம் பயணிப்பதற்கு அவருக்கான தேவை தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறது. தமிழ் திரையுலகம் என்றைக்காவது ஒரு நாள் உலக அங்கீகாரத்தை பெறுமானால் அதை வாங்கிக்கிற தகுதி கமலஹாசனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்வதை அவருடைய ரசிகர்களும் விரும்பவில்லை, நாட்டு மக்களும் விரும்பவில்லை. வாக்களித்த வாக்காளர் என்ற நிலையில் அவர் சொல்லலாம், ஆனால் அவருடைய களம் வேற. ஏன்னா ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கன்னடத்திலேயோ இப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன் இதில் வந்து மாட்டிக்கிடணும்னு நான் கேட்குறேன் சார். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குன்னு இந்து அமைப்புகள் வந்து கமலஹாசன் வந்து குறை சொல்கிறாங்க, அவர் டார்கெட் பண்ணுறாங்க, அவர் த்ரெட்டன் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு இந்து அமைப்புகள் எப்படி போராட முடியும்? போராட முடியாது. அதனால் இது அர்ஜுன் சம்பத் இதை ஒரு ஆயுதமாக அவர் ஏந்துவதற்கு முயற்சிக்கிறார். அதாவது உங்கள் ஊடகங்களினுடைய படையெடுப்பினால் நோன்சானெல்லாம் வர்றான் இப்போ. இதில் வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துப்பீங்களா? என்னுடைய சம்பந்தமானதுன்னா நான் கலந்து கொள்வதில் தயக்கம் ஒன்றும் இல்லை. என்னுடைய சம்பந்தம்னா என்னது? நாடகம் இல்லை, இலக்கியம். இலக்கியம் சார்ந்த விவாதம்னா நான் பங்கேற்பதில் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை.